ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. ஒரு அன்பர் கருமஞ்சளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் கேள்விப்பட்ட சில விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். கருமஞ்சள்ங்கிறது மஞ்சள்லேயே ஒரு அரிதான வகை மஞ்சள். இந்த கருமஞ்சள் காளிக்கு பிரியமான பொருள்னு சொல்கிறா. இதில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது. பண வரவை அதிகரிக்கிறதுக்காக வடநாடுகளில் பல வருஷங்களாக இதை பணப்பெட்டியில் வச்சிருப்பா. இந்த கருமஞ்சளை மஞ்சள் இழைக்கிற கல்லில் இழைச்சி நெத்தியில் திலக்கமாக பூசிட்டு போனால் நாம் எதிர்பார்க்குற பணவரவு கிடைக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. வேலைக்கு இன்டர்வியூக்கு போறச்சே இந்த ஒரு பொருளை தேய்ச்சி நெத்தியில் இட்டுண்டு போனால் அது வெற்றிகரமாக முடியும், நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும்னெல்லாம் சில ஆன்மீகவாதிகள் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி, அஷ்டம சனி மற்றும் மாந்திரீக பாதிப்புகளால் கஷ்டப்பட்டுருந்தாலும் இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருந்தால் எல்லா சிக்கல்களும் முடிவுக்கு வரும்னு பரவலாக பேசப்படுறது. இது இந்தோனேஷியாவில் தான் அதிகமாக விளையிறது. இது பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது. கருப்பு மஞ்சள் மகாலட்சுமியோட அம்சம், மங்களகரமானது, எதிர்மறை சக்திகளை விரட்டுற தன்மை கொண்டது. கஷ்டங்கள் கவலைகள் துரத்தரிச்சே கருப்பு மஞ்சளை பையில் வச்சுருந்தா நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும், கஷ்டங்கள்லாம் போயிடும், கவலைகள்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சில ஆன்மீகவாதிகள் இதை பற்றி பெருமையாக சொல்கிறார். மகத்துவமான இந்த கருப்பு மஞ்சள் நர்மதா நதிக்கரையிலையும் மத்திய பிரதேசத்துலேயும் வளரக்கூடிய அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது. இது நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். உண்மையாகவே நான் இதையெல்லாம் பயன்படுத்தினதில்லை. பரவலாக பேசப்படுற கருமஞ்சளை பற்றின தகவல்களை பகிர்ந்துக்கிறேன். இது உண்மையா இல்லையான்னு யாராவது வாங்கி பூஜை அறையிலையும் ஹேண்ட்பேக்லையும் வச்சுட்டு பார்த்தா தான் தெரியும். முக்கியமாக இது தாந்திரிகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரர்.